ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் எம் டாக்கி இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போன எபிசோட்ல அந்த ராஜாவோட பொண்ணோட முகத்தில் நிறைய இன்ஃபெக்ஷனாக வந்திருக்கும் ஸோ அதை குணப்படுத்தணும் அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோட அம்மாக்கிட்ட இருக்கிற ஒரு ரேரான பொருள் அதுதான் தேவை அது இல்லைனா வந்துட்டு இவங்களை குணப்படுத்த முடியாது அது வாங்கிட்டு வந்தால் தான் ஆச்சு அப்படின்ற நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க ஸோ ராஜமாத்த வந்துட்டு அவங்க அதாவது நம்ம ஹீரோனோட மா கிட்ட போய் நிற்கிறதுக்கு விருப்பமே இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது பேத்தியாச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னா அங்கே போகிறாங்க போய் ஒரு வழியை கிணிச்சு கூத்தாடி அங்கேருந்து பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ஆகிடுது இப்போ நம்ம ஹீரோனுக்கு அங்கே வேலை முடிஞ்சிச்சு இல்லையா அதனால் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு கிளம்புறாங்க வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லி வச்ச மாதிரி அவரை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக போய் கேட்குறாங்க நான் மட்டும் இங்கே வரலன்னா உனக்கு வீட்டுக்கு வரத்துக்கு வழியே தெரிஞ்சிருக்காத போல் எவ்வளோ நாள் ஆகிடுச்சு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஏன் எவ்வளோ லேட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ இனும் ஆ அதுவா இந்த ரெண்டு லூசுங்களும் என்ன விடவே இல்லை எனக்கு மட்டும் என்ன இங்கே இருக்கணும்னு ஆசை நானும் வந்துட்டு வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்றாங்க வீட்டை மட்டும் தான் மிஸ் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயினோ வீடை மட்டும்னா வீடு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற சாப்பாடு அப்புறம் உங்க அம்மா எல்லாருமே தான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாரு அம்மா நான் வெளியில் போய் இந்த சமயத்தில் உன்னை அம்மா வந்துட்டு எதோ பனிஷ் பண்ணாங்களே என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோனும் இல்லை ரொம்பவே வந்துட்டு கியூட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா நான் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றேன் நான் வெயிட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சாப்பாடு வேணான்னு சொன்னாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை உடனே அவருக்கு போல பெருமையாக இருக்குது ஏன்னா அம்மாவை பற்றி குறை சொல்லாத மருமக எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க கரெக்டாக ஸோ அதனால அப்படியே குதிரை ஏரியா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போன ஆப்போசிட்டில் அவங்க அம்மா அதாவது ஹீரோட அம்மா தான் வராங்க ஸோ வந்தவங்க நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட கேட்குறாங்க நீ போய் எவ்வளோ நாள் ஆச்சு எதுக்காக எவ்வளோ லேட்டா வர நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லேட்டாக வந்த அப்படின்னா உன்னை வீட்டுக்குள்ள வர சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அதை பார்த்த உடனே இல்லை நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப குழப்பம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது வரைக்கும் அவங்க மாமியார் வந்துட்டு அவங்க முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க ஸோ அவங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி ரூடான கேரக்டரெலாம் கிடையாது பட் நான் நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு வந்த விதமே அப்படி தான் அவங்க வந்துட்டுலாம் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி தான் வந்திருப்பாங்க அப்பத்துலேருந்தே நம்ம ஹீரோயினோட மாமியாருக்கு இவங்கள பிடிக்காது பிடிக்காதுன்றத விடவும் வந்துட்டு ஒரு மாதிரி அவ்வளோ வெளியே தொற்றுலான்னு பார்த்துட்ருப்பாங்க இப்போ அவங்களா வந்து நம்மளை வரவேற்கிறாங்க அப்படின்னா பரவாயில்லையே அப்படின்னு வச்சுட்டு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ராஜோடய செகண்ட் வைஃப் அண்ட் கூட வரது ரெண்டு பேரும் வந்து தான் காமிக்கிறாங்க ஸோ இவங்க வந்துட்டு இந்த ராஜாவோட செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்லையா அவங்களுக்கு சீக்கிர உடைய இளவரசி அப்படின்னாலே கொஞ்சம் ஆகாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருந்தே ராணியோட இடத்துல இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை ஸோ இப்போ ராஜா வந்துட்டு ராணியோட இடத்துல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுலேருந்து ராணின்ற பிளேஸ் யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டார் பட் இந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாரு ராணிக்கு ஈக்குவலாக பட் இப்போ வந்து இந்த சிக்கோடு இளவரசி வந்ததுக்கப்புறமா எங்கே அந்த பிளேஸும் போய்டுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது ஏன் அப்படின்னா வந்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது ராஜாவை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் ஃபேமிலியை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொயிட் ஒரு மாதிரி நல்லா இருக்காங்களே இப்போ வந்துட்டு நம்மளோட இடம் எங்கே போயிடுமோ அப்படின்ற ஒரு மாதிரி உங்களுக்கு போட்டியாக அதாவது அவங்கள வந்துட்டு போட்டியை நினைக்கிறாங்க ஸோ அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு ராஜாவோட பொண்ணை பார்க்க போகிறாங்க அங்கே போனால் அந்த ராஜாவோட பொண்ணு அவருடைய ராஜாவோட செகண்ட் ஒய்ஃபை பெருசாக வந்து கண்டுக்காது ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவங்களை ரொம்பவே பிடிக்காது ஆரம்பத்துலேருந்து ஸோ ஸோ அதனால ஒரு மாதிரி பட்டும் படாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் சமயத்தில் முக்கை பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஷீக்கூட இளவரசி இல்லை அந்த மாதிரி பேச மாட்டாங்க ரொம்பவே கைண்டாக பேசுவாங்க அவங்க பேச்சிலே வந்துட்டு ஒரு மாதிரி பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிடுது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் யங் ஏஜ் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட அந்த பொண்ணை விட ஒரு நாலஞ்சு வயசு அதிகமாக இருப்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி ஏஜ்ல தான் இருப்பாங்க ஸோ எல்லாம் அந்த பொண்ணுக்கு அவங்களை பிடிச்சது அப்படியே அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு ஷீ கூட இளவரசிகிட்ட ஜெல்லாகிறத பார்த்த உடனே ராஜோட செகண்ட் கோவம் வந்துருது என்னடா இவ இந்த பொண்ணு வந்துட்டு இவகிட்டே வந்துட்டு ஜெல் இருக்காள் அப்போ நம்ம கிட்டே வந்துட்டு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இந்த அளவுக்கு ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்மளோட நிலம அதுகுதி ஏறும் போலயே அப்படின்னு சமக்க ஒப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போகவே இல்லையே நம்ம ஒரு நாளைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அன்னைக்கு கிளம்புறதுக்காக போறாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு கூட போயிருக்க மாட்டார் அவர் வந்து வீட்டில் தான் இருப்பாரு அப்போ நேற்றுங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொல்றாங்க ஆனால் நீங்க ஏன் வந்து உங்க ஒய்ஃப் கூட ஊருக்கு போகல அவங்க வந்துட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது தனியாக போனாங்கன்னா எல்லாரும் அவங்களை தப்பா நினைச்சுப்பாங்கல்ல இப்படி கல்யாணம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு போறவங்க வந்து தனியாக போக கூடாது நீங்களும் போயிருக்கலாம்ல அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு அவள் போனால் போயிட்டு போட்டோம் அவள் கூட எதுக்காக எங்கள் அண்ணாவும் போகணும் இவருக்கு வேலையே இல்லையா சண்டை இருக்காரு ஆனாலும் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அவர் யோசிக்கிறாரு அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் இறங்கினா இப்போ நம்ம ஹீரோவுமே கூட தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம ஹீரோ வந்திருக்க மாட்டாங்க நம்ம ஹீரோன் மட்டும் தான் தனியாக போயிருக்காங்க அவங்கள உள்ள கூட கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க ஏன் வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் வரல நீ வந்துட்டு அவங்க கிட்டே கோச்சிட்டு வந்துட்டியா சண்டை வந்துட்டியா இல்லை ஒன்று அவர் அவரை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டார் அப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அப்படி எப்படின்னு கண்ணா அப்படின்னு பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே இல்லை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னடா இது அவர் கூட வரல அப்படின்றதுனால நமக்கு இவங்கள இவ்வளோ மரியாதை கம்மியாக இருக்கு நம்ம வந்து இவங்களெல்லாம் பார்க்கணும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்தால் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோமே செம்ம மாசம் வராரு ஸோ அவரை பார்த்த உடனே இல்லை எல்லாருமே வந்து கீழே உட்காந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் உள்ள நம்ம ஹீரோக்கு சமக்கம் இப்படி வெளியே நிற்க வச்சு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு பிடிச்சி திட்டிட்டு இருக்கார் எல்லாரும் நம்ம ஹீரோக்கு முன்னாடி கீழே குனிஞ்சு உட்காந்துட்டுருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே வராரு அவருமே வந்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரும் கீழே உட்காந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு இவங்க வந்துட்டு உங்கள் வீட்டோட பெரிய பொண்ணு மட்டும் கிடையாது இப்போ என்னோட மனைவி எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை இவளுக்கும் கொடுக்கணும் அது ஏன் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் கூட வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு தெரியல இப்படி தான் சொல்லி வள வளர்த்திங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அச்சுச்சோ நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அம்மா அப்பாவை பார்க்கலாமே அப்படின்னு வந்தால் இவரு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி விடுங்க நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு தானே வரணும்னு வந்தேன் அதுக்காக நீங்கள் இதுக்காக சண்டை போடுறீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கவும் சரி ஓகே என் ஒய்ஃப் சொல்றதுனால உங்களெல்லாம் விடுறேன் இல்லைனா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி ஒருத்தி இருப்பான் நம்ம ஹீரோனோட தங்கச்சி அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சித்தி பொண்ணு அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் பொண்ணு ஸோ அவங்களை கூப்பிட்டு எனக்கு வந்துட்டு அவங்க முன்னாடி சொல்லியிருப்பாங்க நான் இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க அப்படின்னா அவரை வந்துட்டு நான் ரெண்டாம் தான் கூட கல்யாணம் பண்ணிப்பேன் அப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா உன்னை நான் வந்து வீட்டை விட்டு தோட்டிடுவேன் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ சொல்கிறாரு எனக்கு வந்துட்டு செகண்டாக கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது எனக்கு ஒரே ஒய்ஃப் இப்போ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப்க்கு நீ இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு கூட வரும்போது வேலையால் யாருமே கூட்டிகிட்டு வரல நீ தான் அவளுக்கு வந்துட்டு சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு சமக்கவும் வருது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது இளவரசர் அதை சொல்லிவிட்டு அது கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இல்லை அந்த பொண்ணு ஒரு மாதிரி சுடு தண்ணி சூப் மாதிரி எடுத்துகிட்டு வருவா ஸோ அது வேணும்ட்டே நம்ம ஹீரோன் மேலே கொட்டலாமே அப்படின்னு வந்துட்டு வந்துட்டு வேணும்னே கொட்டுறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்துடுறாரு இப்போ அந்த சூடான சூப்பு நம்ம ஹீரோட கையில் கொட்டிடுது உடனே இல்லை நம்ம ஹீரோன் எந்திரிச்சு அவளை அடிச்சிடுறாங்க அடித்த உடனே இல்லை முட்டி போட சொல்லிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு மருந்து போடுறாங்க மருந்து போட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறாரு நீ எதுக்காக அந்த பொண்ணை வேக வேகமாக எனக்கு முன்னாடி பனிஷ் பண்ண ஒருவேளை நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா சிவியராக கொடுப்பேன் பண்ணுறதுனாலே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு சிச்சி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் மேலே வந்துட்டு சூடான சூப்பை கூட்டிட்டாலே அந்த ஒரு கோவத்தில் தான் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க அதாவது ஃபோட்டோ இருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோ காமிச்சது தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே இல்லை நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவருக்கு பாய்சன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த சமயத்தில் அவரை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடலாமே அப்படின்னு வந்துட்டு ஒரு லேடி வந்து கூப்பிட்டு வருவாங்க ஆனால் வரும்போதில் அவங்க எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டு அவங்க அவங்கள அதாவது நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக தான் வந்திருப்பாங்க பட் குறுக்க வந்து அவங்க வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க ஸோ அதை யோசித்து பார்த்துட்டு உங்கள் பொண்ணா இது இது எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு என் உயிரை கொடுத்தனாலும் உங்கள் பொண்ணை நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இது எதுவுமே தெரியாது அவர் சொல்லியிருக்கவும் மாட்டார் அவங்க சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு நீ அளவுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லை பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்ததாக ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போகிறாங்க தூங்க போகும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க நீங்களும் இங்கேயே வ தூங்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது நான் வேணால் வண்டி கட்ட சொல்லிட்டுமா நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை நீங்கள் வரலன்னு தேடுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படின்னு வந்துட்டு படுத்துக்கிறாரு நம்ம ஹீரோன்னு உட்காந்துட்டே இருக்கும் படுத்து தூங்க எதுக்காக உட்காந்துட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அது இல்லை எனக்கு தூக்க வரல நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ சொல்கிறார் என்ன பயமாக இருக்கான ஏதாச்சும் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னுவோம் சரி ரொம்ப டீஸ் பண்ணாதீங்க பாஸ் நீங்கள் வந்துட்டு நான் பொண்ணுன்றதே மறந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிப்பார் இது நீ பொண்ணா சரி சரி இருந்துட்டு போட்டு படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே இல்லை நம்ம ஹீரோனுக்கு சம்ம கடுப்பாகுது யாரை பார்த்து பொண்ணு இல்லைன்னு நினச்சிங்க நீங்கள் என்னை பொண்ணாக இல்லைன்னு நினைக்கும் போது நான் மட்டும் எதுக்காக உங்களை பையனாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்து தூங்குறாங்க ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹீரோனு கையை தூக்கி தொப்பு நம்ம ஹீரோட கை மேலே போடுறாங்க அந்த கையில் தான் அடிபட்டிருக்கும் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு ஒரு டைம் தூக்கிட்டு வர ரெண்டு டைம் போடுவாங்க மூணாவது டைமில் காலை தூக்கி போட்டுக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோ இல்லை அட பைத்தியம் இதுக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஓகே அவரும் வந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறார் அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஷீஷாவை தான் காமிக்கிறாங்க அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி டென் டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பத்து நாள் கழிச்சு நான் இங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டாக வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஈவன் காலையிலே வந்திருப்பாரு ஈவினிங் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்திருக்கவே மாட்டாங்க ஒரு மாதிரி சோகத்தில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு அப்படியே அடுத்த நாள் காலையில விடியது விடிஞ்சு பார்த்தால நம்ம ஹீரோன்னு ஹீரோ மலை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே எல்லாம் எந்திரிச்சு கத்திட்டாங்க எழுந்து போடுறாங்க நம்ம ஹீரோக்கு இல்ல இவ்வளவு என்னதான் ஆச்சு இவ்வளவு நைட்டு ஃபுல்லா வந்துட்டு கைய காலத்துக்கு எப்படி தூங்கிட்டு இருந்தா நீ காலையில வந்துட்டு கத்திட்டு போறாள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வந்து எந்திரிச்சு போறாரு நம்ம ஹீரோன் எந்திரிச்சு போனவங்க குளிச்சுட்டு அவங்க ஆண்டி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு நேற்று வந்துட்டு ஸ்ரீஷாவை வர சொன்னோம்ல அன்னைக்கு நேற்று வந்திருப்பானோ இன்னைக்கு வந்திருப்பானா நேற்று வந்திருப்பானா சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்னு போறாங்க அந்த நூடுல் ஷாப்ல போய் பார்க்கும் போது அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கடையில் இருக்கிற வந்துட்டு நீதான் நம்ம அந்த பொண்ணு நேற்று அவர் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அது கேட்ட உடனே ஐயோ நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தானே அப்படின்னு யோசிச்சுட்டே இவங்க போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவர் வீட்டு கிளம்புறதுக்காக வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோன் வீட்டில் இல்லாததனால அவர் வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் வந்துட்டு இல்லை இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிருப்பா வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினும் வராங்க நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இல்லை நம்ம ஹீரோவுக்கு சமக்கம் வருது எங்கே போயிருந்தேன் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அது ஒன்றும் இல்லை ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகேன்னு கிளம்புறாரு கிளம்பும்போது ஏன் நீ என் கூட வரலையான கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோனும் அப்படி கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ கேட்குறாரு நீ பார்க்க போனது ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு போல் என்னை வந்து தனியாக வீட்டில் விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஒன்று சாரி சொல்கிறாங்க ரொம்ப வீக்கியூட்டாக சொல்லிட்டு இல்லை நான் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஃப்ரெண்டை பார்த்து அவன்

அம்மாக்குமே வந்து இந்த மீஷோ அதை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி குழஞ்சி குழஞ்சி பேசுகிறாங்க இதையெல்லாம் பார்த்த உடனே நம்ம எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு என்னடா இது நம்ம கிட்ட மட்டும் இப்படி முக மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க ஆனா அந்த பொண்ணு கிட்ட இப்படி ஒளிஞ்சி ஒளிஞ்சி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்புல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோ வந்த உடனே இல்லை நேராக அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டு நீங்க எங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு ரொம்பவே க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கா அதை பார்த்த உடனே இன்னுமே கடுப்பா இருக்கு நம்ம ஹீரோவுமே இல்லை அவங்க கூட போகும்போது நம்ம ஹீரோனை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நேரா போயிடுறாங்க அதையெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் பட் என்ன பண்ண முடியும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதே அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க பக்கத்தில் தங்களும் இல்லை எரியற நெருப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி இன்னும் வந்து பேசிட்டு இருக்காரு என்ன அவங்க ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்து நல்லா இருக்குல்ல சின்ன வயசுல ஒன்றா தான் வளர்ந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு பட் நீ தான் நடுவில் வந்து எல்லா காரியத்தையும் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது சரி இதெல்லாம் எதுவுமே வெளிப்படுத்திக்க வேணாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் சிஷா அண்ட் அந்த கிரவுன் பிரின்ஸை தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறார் அந்த செகண்ட் ப்ரிண்ட்ஸ் இருக்கார் இல்லையா அவரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஷீக்கோடு இளவரசியை ஃப்ரேம் பண்ணி அவங்கள வந்துட்டு ரீ ஃப்ரேம் அதை தான் அவங்கள காணாமல் போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருந்துருப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து காம்படிஷன் போய்கிட்டு இருக்குது இல்லையா அவங்க சீக்கோட இளவரசி அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பட் ராஜாவோட செகண்ட் வைஃப்க்கு என்ன தோணும் அப்படின்னா ஏ புதுசாக வந்துவிட்டா நம்மளோட பிளேஸ் போயிவிடுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டிருக்கும் இந்த விஷயத்தை க்ரௌண்ட் பிரின்ஸ் வந்து ஷீ ஷீஷா கிட்டே சொல்கிறார் இப்போ ஷீஷாவுமே வந்துட்டு ஷீக்கோடய இளவரசிக்கு தான் வந்துட்டு ஹெல்த் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கார் இல்லையா அதனால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா இப்போ ராஜாவோட ரெண்டு மேஜர் வைஃப்க்குமே வந்துட்டு நடுவில் ஒரு மாதிரி வார் போய்கிட்டு இருக்கு ஒரு கோல்டு வார் மாதிரி போய்கிட்டு இருக்கு இதில் செகண்ட் ப்ரின்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு தான் ஆப்வியஸாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ ஷீக்கோடு இளவரசிக்கு இந்த கண்ட்ரியில் யாருமே வந்து ஹெல்ப் கிடையாது இப்போ நீங்கள் வந்துட்டு இன்டெரக்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட கொஞ்சம் ஜெல் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு உங்கள் கிட்ட கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இப்போ பார்க்க போனால் அவங்களுமே வந்துட்டு ராஜாவுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு அது கேட்டோடனே இவருக்குமே வந்துட்டு ஓகே இவங்க சொல்கிறது ஒரு மாதிரி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஜீக்கோட இளவரசி கிட்டே எப்படி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஜெல் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு கட் பண்ண இந்த பக்கம் இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு ரைவலாக ஒருத்தவங்க வந்துட்டாங்கல்ல அவங்கள பார்க்கும் போதில் செம்ம கடுப்பாக அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூடவே தான் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரூமுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது தங்களையும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு யார் எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்படியே கட் பண்ணுறாங்க உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோக்கிட்டே இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பாய்சன் இன்ஃபெக்டட் ஒரு சின்ன பையனை வந்துட்டு அனுப்பி வச்சுருப்பார் இல்லையா பெலிக்கு அந்த பையன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா மீஷோ அவள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நிறைய பாய்சன் சாப்பிட்டு நல்லா இருக்கிற அவளோட பிளட்டை பாய்சன் பிளட்டை மாற்றி வச்சிருப்பா எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள வந்துட்டு அந்த பாய்சன் இருக்குல்ல அந்த பாய்சனை வந்து குணப்படுத்தணும் இல்லை வந்து அட்லீஸ்ட் சர்பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் அதுக்கு பியூட்டி பிளட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது அது வந்துட்டு இப்படி சாதாரணமாக கிடைக்காது ஒரு நல்லா இருக்கிற பிரெட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன்ஸ்லாம் சாப்பிட்டு அவங்க உடம்பு வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாய்சனாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த பிளட்டே வந்துட்டு வரும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கல்டிவேட் பண்ணி வச்சுருப்பா இப்போது வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த போரில் அவர் வந்துட்டு அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த பாய்சன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரொம்ப டெமோனாக மாறி இருப்பார் இல்லையா இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த எனர்ஜி வந்து அவருக்கு லாஸ் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சமயத்தில் அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பா அப்போ நம்ம ஹீரோ சொல்வார் ஏற்கனவே உனக்கே உடம்பு சரியில்லை நான் வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கின்றத நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நீ இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்காதமா நீ வந்துட்டு உன்னோட உடம்பை பார்த்துக்கோ இப்போ நீ வந்துட்டு ரொம்பவே டல்லாக இருக்க இதே மாதிரி போய்ட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நிலமை ரொம்பவே ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணும் இல்லை நான் வந்து உங்களுக்காக மட்டும் தான் இந்த பியூட்டி பிளட்டை கல்டிவேட் பண்ணியிருக்கேன் இப்போ அதுவே வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் என்னை தேவையில்லை இல்லை அந்த பியூட்டி பிளட்டு தேவையில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு நான் வந்துட்டு இவரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசவும் அவருக்கு ரொம்பவே டயர்ட் அப்படியே வந்துட்டு கீழே உட்கார வைக்கும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில இருந்து பார்த்துறாங்க பார்த்துட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு ரைவலாக ஒருத்தவங்க வந்துட்டாங்க ஸோ இதுக்கு மேலே என்னென்ன மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்டில் தென் பை ஃப்ரம் எல்லாம் டோக்கீஸ் பை பாய்